ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் வைரல் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, லைஃப் சேவிங்கான ஒரு 5 ஃபேக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் எப்போயாவது வந்து ஸ்டேர்ஸில், அதாவது படிக்கட்டில் இறங்கும்போது ஒரு கையை வந்து அந்த பிடிக்கிற கம்பிலையும் இன்னொரு கையை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இறங்குறீங்களா? இந்த பழக்கத்தை இனிமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து ஸ்டைலாக வந்து இறங்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்க. லைக் ஒரு கையை வந்து பாக்கெட்டுக்குள்ளே விட்டு இன்னொரு கையை வந்து அந்த ஸ்டேரை பிடிச்சிட்டு இறங்குவாங்க. சில பேர் அந்த ஸ்டேரோட கம்பியை பிடிக்காமல் கூட இறங்குவீங்க. ஸோ இதில் என்னடா பெருசாக பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் வந்து இதில் வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படிங்கிற பார்த்தோன்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் லைட்டாக உங்கள் கால் ஸ்லிப் ஆனால் கூட நீங்கள் விழுகிற வேகங்கிறது கூடி போய் உங்களுக்கு வந்து பிடிக்க வந்து கை இருக்காது. அந்த சப்போர்ட் இருக்காமல் கீழே போய் விழுந்துருவீங்க. விழுந்து மூஞ்சியில் கரெக்டாக ஃபேஸில் வந்து அடி விழுந்து ரொம்பவே டேமேஜாக இருக்கும், நிறைய சான்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து பாக்கெட்டில் கை வைக்காமல் ஒரு கையை வந்து ஸ்டேர்ஸில் வச்சு இறங்கும் போது, சப்போஸ் உங்களுக்கு ஸ்லிப் ஆனாலுமே வந்து நீங்கள் ரெண்டு கையை வச்சு டக்குன்னு பிடிச்சி ஒரு பேலன்ஸ் பண்ணி நின்றலாம். ஸோ இது ஒரு லைஃப் சேவிங் டிப்ஸு. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஃபுட்டை பற்றி. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு தண்ணி இல்லாத காடு மாதிரி வச்சுக்குவோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன், நான் எதுக்குறப்போ எங்கே மாட்ட போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு காடுன்னு மட்டும் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க, மாட்டிக்கிட்டீங்க, அங்கே வந்து தண்ணி கிடைக்கல. ஸோ சுத்தமாக இங்கே வந்து ஒரு தண்ணிங்கிற சோர்ஸே வந்து கிடைக்கல, பட் வந்து சாப்பாடு கிடைக்கிது, ஏதோ ஒரு சாப்பாடு ஐட்டம் வந்து கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு அந்த நேரத்தில் பசிச்சாலும் சாப்பிட்றாதீங்க. என்னடாவே பசிக்கிற டயத்தில் சாப்பாடு தான் எப்போ சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. பட் உங்களோட லைஃப் சேவிங் என்ன அப்படிங்கிற பார்த்தோன்னா, நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட தாகங்கிறது இன்னுமே அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தண்ணியை தேடி அலைய ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும், ஏன்னா தண்ணி கிடைக்காத டயத்தில். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தாகம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். இது நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் ஃபேக்ட் தான். ஸோ இதை தவிர இனிமேல் எங்கேயும் தண்ணி இல்லாத இடத்துல அந்த மாதிரி பண்ணாதீங்க. சாப்பாடு கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தாகம் எடுத்து உங்களுக்கு தொண்டெல்லாம் வறண்டு போய் அதுவே ஒரு பிரச்சனையாக போயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் ரொம்பவே வந்து க்ரேஸியாக இருக்கும். என்ன அப்படிங்கிற பார்த்தோன்னா, நம்ம மோஸ்ட்லி வந்து ஷாப்பிங் மால்ஸ்னாலும் சரி, இல்லை ட்ரெஸ்ஸு கடை எங்கே போனாலுமே வந்து ரொம்பவே ஒரு க்ரௌடடான பிளேஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ஒரு க்ரௌடடான பிளேஸில் நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் முக்கியமாக வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, எக்ஸிட் எங்கே போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது க்ரௌடில் வந்து நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போய் தள்ளும்புள்ள நசுங்கி இறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறக்காண்டி எப்பயுமே நீங்கள் ஒரு க்ரௌடடான பிளேஸில் இருக்கீங்க, அந்த எக்ஸிட் டோர் இல்லனா எக்ஸிட் பிளேஸ் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபேக்ட், நீங்கள் சப்போஸ் இமேஜின் பண்ணிங்க ஒரு டெசர்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஸோ டெசர்ட்னாலே தெரியும், ஒரு வறண்ட பாலை வேணும். ஸோ அதனால் வந்து தண்ணி அதிகமாக தவிக்கும். அது போக வந்து மூச்சு, லைக் வந்து நீங்கள் ஓடினாலும் நடந்தாலுமே வந்து மூச்சு அதிகமாக வாங்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூச்சு விடுறப்ப எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மூக்கில் தான் நீங்கள் மூச்சு விடணும். என்னடா எல்லோரும் மூக்கில் தானே மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ லைக் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல ரொம்பவே டயர்டாக இருப்போ உங்களோட வாயை வந்து ஆட்டோமேட்டிக்காக திறந்து வாயில் மூச்சு விட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெசர்ட்டில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. எதனால் அப்படிங்கிற பார்த்தோன்னா, நீங்கள் மூக்கில் மூச்சு விட்டால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷனுங்கிறது வந்து நார்மலாக இருக்கும், அதே மாதிரி லெஸ் ஹைட்ரேஷனாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து வாயில் மூச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களோட பக்கல் கேவிட்டி ஃபுல்லாமே ட்ரைஸ் ஆகி இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வறண்டு போகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும், அது ரொம்பவே பிரச்சனை ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு டெசர்ட்லனா ஒரு ட்ரையான பிளேஸில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் மூக்கில் மட்டுமே மூச்சு விட பழகிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற ஃபேக்ட் ஒரு ஸ்விம்மிங் தான். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு கடையில் வந்து நார்மலாக ஒரு கடலில் வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணுவீங்க. ஸோ ஸ்விம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிளேட் மாதிரி போட்டு அதுலேயும் வந்து ஸ்விம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து ஒரு பெரிய பெரிய ஹைட் ஹைட்ஸ்லாம் வரும், அதாவது பெரிய அலைகள்லாம் வரும். அப்போ வந்து நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை அந்த பண்ணுறவங்கலாம் வந்து நார்மல் வந்து பேரலாக தான் ஸ்விம் பண்ணுவாங்க. ஏன்னா பேரலாக ஸ்விம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஹைட் ஹைட்லேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். அதே தான் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்விம் பண்ணாலுமே, ஸோ கடலோ ஆறோ எதுவாக இருந்தாலுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயோ இல்லை சேம் டைரெக்ஷன்லேயோ வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க பெரிய ஹைட் ஹைட் வரும்போது. அதனால் எப்பயுமே பேரலல் டைரெக்ஷனில் தான் வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்த எல்லா ஃபேக்ட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் வைரல் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா,